இல்லை சார், எனக்கு டேம்ப்ரான்ஸ்னால் பேசிக்லி ரொம்ப பிடிக்கும் சார். இல்லை நான் டேம்ப்ரான் கிடையாது அப்படின்னு யோசிச்சு அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே தம்பி. எனக்கு டேம்ப்ரான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா உலகத்திலேயே ஜாதி பேரை ஹிப்ஸ்டர் கூலாக்குன ஒரே ஆளுங்க இவங்க தான் சார். தமிழ் பிராமின் நல்லா தான் இருந்துச்சு. இல்லை நாங்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டோம் டேம் பிராம் அப்படின்ட்டா. என்ன மேட்டர்னா சார், இது நீங்கள் இந்த உலகத்தில் வேறு எந்த ஜாதிக்குமே அப்ளை பண்ண முடியாது. இப்போ கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா கவுண்டர் என்ற ஜாதி வந்து மெஜாரிட்டி இருப்பாங்க. அவங்க கோயம்புத்தூர் கவுண்டர்லாம் வாங்கிட்டு ஹே கோகோஸ் அப்படின்னு ஒன்று ஏங்கன்னு நாக்குங்களா நடு வீட்டில் வச்சு அடிச்சோம்னா நார் நேரம் வெளில வந்துருவாங்க அப்படின்றாங்க. இது ஏன் பரவாயில்ல சார், மதுரை ராமநாதபுரம் பக்கம்லாம் போனீங்கன்னா தேவர் அப்படின்னு ஒரு ஜாதி இருப்பாங்க. அவங்க தமிழ் பேசும் தேவர்னால அமைக்கிட்டு பங்காளி பொருங்க ஆனா உன்னா அருவாவத்துக்கு பொருங்க பொருங்க தம்பி எது வந்தாலும் முழுசா சொல்லிடுங்க. இந்த தா தேலாம் தப்பு சொல்லுங்க முழுசா சொல்லுங்க முழுசா சொல்லுங்க முழுசா சார் முழுசா தான் சார் முழுசா தமிழ் பேசும் தேவர் முழுசா காடன் பங்காளி இந்த அருவாவுக்கு வெட்டிடுவோம் அந்த ரேஞ்சுக்கு போயிடும் சார். ஏன்னா ஒரு டேம்ராமை தவிர்த்து வேற யாராச்சும் பப்ளிக்கா வந்து நான் இந்த ஜாதி அப்படின்னாங்கன்னா அவங்க மேல ஒரு அரசியலோ ஒரு ரவுடிசமோ பூசப்பட்டுரும். இவங்க மட்டும் எப்படி ஜாதி பேர் சொல்லிட்டு கூலா இருக்காங்கன்னு தெரியல. எவ்வளவு கூல்னா சார், இன்ஸ்டா ஹேண்டில் வரைக்கும் வந்துருச்சு ஜாதி பேர். நிஜமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனோட இன்ஸ்டா பேர் என்னன்னா ஐயராத்து ஸ்வாக். இன்னொருத்தர் இருக்கான் பேட் ஆஸ் பிராமின் பாய். இவன் பரவாயில்ல சார், மன்னிச்சிடலாம். இன்னொருத்தன் பிராமினேட்டர் வகைப்படும் சார். முதல் வகை முக்கியமான வகை அவன் பிராமின்னே நம்மளுக்கு தெரியாது. பூனல் அடுத்து பட்டம் விட்டு ரெஞ்சிலே பேசிட்டு இருப்பான். ஏன்னா வந்தோடனே பாருங்க, எப்பவா வந்தோடனே ஒத்த மாமி த்ரீ ட்ரைஸ் வச்சிருக்காயே கும்மாலே பசிதாயே ஃபாஸ்ட் ஃபுட் போய் பீஃப் ரைஸ் சாப்பிடலாண்டாயே அப்படின்றே இருப்பான். வீட்ல இருந்து கால அம்மா ஆத்துக்கு வளைச்சே பாத்துக்கலாம. ஒரு செகண்ட்ல கண்டிங்க இவையே பரவாயில்ல சார். இன்னொரு கும்பல் இருக்கேன் அவ யாருன்னா ப்ரோ ஐம் ஆக்சுவலி Orthodox Brahmin Pro. அதாவது மக்களே, உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னாங்கன்னா they are going to be politely racist அப்படின்னு அர்த்தம். politely racist ஏன்னா என்ன சொன்னா மச்சான், உன் தட்டுல இருந்து நான் சாப்பிட மாட்டேன், என் தட்டுல நீ சாப்பிடாதண்ணா. என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு, ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிடறேன், எனக்கு அந்த கவிச்சு வாட ஒத்துக்காது ஸ்மெல்லு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க, அவங்க பாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ல ஏதோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் என்னன்னு கேட்டேன், தீத்தோன்னாங்க. நான் பிரசாதம் நினைச்சு தலையில் தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்துட்டு மச்சான் அது தண்ணீர் அமானத்தை வாங்காத நமக்கா வாய்க்கோலா இருக்கு சும்மா இல்ல புரிஞ்சு போச்சு. கோவில் ஐயர் இருப்பாங்க தீத்தம் கொடுப்பாங்க, ஐயர் வீட்டுல தண்ணி கொடுத்தாலே தீத்தமா அப்படின்ட்டேன். பாட்டி டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா சொன்ன என்ன சொன்ன, சும்மா ஐயர் வீடு எப்படி ஐயர் வீடு அப்படின்ற திட்டியா பாத்துக்கோ, நாங்க ஐயங்கார் அப்படின்ட்டாங்க. அப்பதாங்க எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு, ஆர்த்தடாக்ஸ் பிராமின் பக்கத்து காஸ்ட் கிட்ட பொலைட்லி ரேசிஸ்டா இருப்பாங்க, அவங்க காஸ்ட்குள்ள வயலண்ட்லி ரேசிஸ்டா இருப்பாங்க. அவரோட என் ஃப்ரெண்ட் சொன்ன மச்சான் சாப்பிடலான்னா, நான் சொன்ன மாப்பிள்ள நான் தண்ணிக்கே தகராறு பண்ணிட்டேன், தயவு செய்து வெளில போலாண்டான்னு சரவணா பவன் போனோங்க. சரவணா பவன் வந்து இந்த பையன் மச்சான் ஓன் தட்டுல இருந்து நான் சாப்பிட மாட்டேன், ஏன் தட்டுல டே இட்லிக்கு சட்னி கேட்டா இவ்வளவு சீன் போடுறேன். சரி பரவாயில்லன்னு மன்னிச்சுட்டேங்க. தெரியாதனமா நான் கார்லிக் பன்னீர் ஆர்டர் பண்ணிட்டேங்க. நாங்க பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிடுறது இல்ல ப்ரோ, ஆர்த்தடாக்ஸ் பிராமின் அப்படின்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. டேய் வெஜிடபிள் கிட்ட அன்டச்சபிள் இருக்குல்ல என்னடா. அப்போ எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் வெஜிடபிள் கிட்ட அன்டச்சபிளா இருக்காமான். எங்க அம்மா அட விடு தம்பி, அவன் முன்னோர்ல மனுஷன் கிட்டே அன்டச்சபிளா இருந்தாய. ஏமான்னு கேட்டேன், கேட்டா ஏதோ தீட்டுன்னு வாங்கப்பா அப்படின்னா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏமா
இந்த தீட்டுனால்தான் என் தட்டுல நான் சாப்பிடாம இருக்கான். நான் விடுறா தம்பி, இப்படி தீட்டு தீட்டுன்னு சொன்னனால்தான் இன்னைக்கு காலேஜ் சீட்டு சீட்டுன்னு அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்னதான் பியூட்டி, அவனை வீட்டு கூட்டிட்டு வா, அவனை நான்வெஜ்ஜா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஆனா என்னதான் நான் வெஜிடேரியன் ஆனாலும் அவனோட ரேசிசம் மட்டும் அவனோட வெளியே போகல சார். அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு அவன் ரேசிஸ்டா இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. அவன் வளர்ப்புனாலதான் அவன் அப்படி இருக்கான். அதனாலே ரொம்ப கேஷுவலி ரேசிஸ்டா இருப்பான் சார். ரொம்ப கேஷுவலா கேஷுவலா ஒரு வார்த்தை பயன்படுத்துவான் சார், சேரி சேரின்னு ஒரு வார்த்தை. ஆனால் ஏய் டோன்ட் டு திஸ் சார், தட்ஸ் சோ சேரி, ஏய் ஐ டோன்ட் வாண்ட் இட் சோ சேரி அப்படின்மா. அதாவது மக்களே, சேரின்றது மக்கள் வாழ்ற இடம், கெட்ட வார்த்தை இல்லை. How will you feel if I say, hey, that's so Mylapur, I don't want it. Hey, it's so West Mom. Hey, you're bored. Club, Abdi, Mama. Hello, Kanda, Arko. Linna, Kudmana, sir, inge ipdi irukkuna, man. Kashtapattu, GRE, IELTS, laam, patshu, America, la, poi, yaranga, na, vadana. Black lives matter. Say no to racism. Patra, kodek, nambil, kata, call, pani. Macham, this Trump is doing so, cheri, da, ayyo. நீங்க கேட்கலாம், டே இங்க வந்து எங்க கிட்ட சொல்றதுக்கு இந்த ஜோக் எல்லாம் நேரா போய் ஃப்ரெண்டு கிட்டே சொல்லலாமே. இன்ஃபேக்ட் அவன் அமெரிக்கால வெக்கேஷனுக்கு இங்க வந்துட்டான், நான் விட்டு இந்த ஜோக் எல்லாம் பண்ணி காட்டேன். வேற ரேஞ்சில் அப்ரிஷியேட் பண்ணுவோம்னு நினைச்சேன், அஃபண்ட் தான் ஆனா. அந்த மாதிரி அஃபண்ட் ஆயிட்டான். ஆயிட்டு நானும் பார்த்துனே இருக்கேன், சும்மா எல்லாரும் பிராமின்ஸ் இப்படி பிராமின்ஸ் இப்படி பிராமின்ஸே கூட சொல்றீங்க. எங்களுக்கு நடக்கிற சோதனையை பத்தி யாராச்சும் பேசுறீங்களாடா அப்படின்னா, மாப்பிள அப்படி என்ன உனக்கு நடந்துச்சு சோதனை ரிசர்வேஷன் அப்படின்ட்டான். இந்தியால எந்த சிஸ்டம் உருப்படியா இருந்திருக்கு? நீ ஏன் ரோஹித்தை பாக்குற? நீ விக்னேஷ பாரு, அவன் ஒரு விவசாயி மகன், முதல் தலைமுறை பட்டதாரி, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட். அவனுக்கு இந்த சிஸ்டம் கை கொடுக்குறதுல, நீ அதை தானே பாக்கணும் அப்படின்னு சும்மா யாரோ ஒருத்தருக்கு நடக்கிறனால மிச்சம் எல்லாரையும் இக்னோர் பண்ண முடியுமான்னா ரொம்ப வருத்தமா போச்சு அவன் யாருன்னு. ஏன்னா விக்னேஷ் வந்துங்க ரொம்ப நல்ல பையன், நல்லா படிப்பான், ஆனா தமிழ் மீடியம்ன்றனால இங்கிலீஷை தவிர்த்து மிச்சம் எல்லா சப்ஜெக்டையும் சமாளிச்சிருவான். நான்லாம் நல்லா படிக்க மாட்டேங்க, ஆனா இங்கிலீஷ் மீடியம்ன்றனால இங்கிலீஷை வச்சு மிச்சம் எல்லா சப்ஜெக்டையும் சமாளிச்சிருவான். நான் போய் கேட்டேன் விக்னேஷ் கிட்டே, மச்சான் உனக்கு என்னடா அர்த்தம் ஹையர் ஸ்டடிஸ், ஏ மாப்பிள எனக்கெல்லாம் பிஏ ஹையர் ஸ்டடி தான் போவியா அப்படின்னா. பிஇ ஹையர் ஸ்டடியா டே, என்னதான்டா உன் ட்ரீம்? எனக்கு என்ன மாப்பிள்ள ட்ரீம், படிச்சு முடிச்சு அம்மா அப்பாவை காப்பாத்தினா போதும்தான். கண்ணே கலைமானேன்னு கண்ணீரே வந்துருச்சு, ஏன்னா அவ்வளோ கில்ட்டு. ஏன்னா நானும் இன்ஜினியரிங்கே இது இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான் படிச்சு வச்சிருக்கேன். நிஜமாலே சரிங்களா? அதாவதுங்க ஒரு விக்ரமுக்கு பதிலாக இன்னொரு விக்னேஷுக்கு என் சீட்டு கிடைச்சிருந்தான். இந்த நேரம் ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டுட்டு இருப்பான். அதை நான் படிச்சனாலும் ஒரு அப்பா அம்மா ஒரு பையனுக்கு சோறு பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. தான் சரி இப்படிப்பட்ட விக்னேஷ் அவன் யாருன்னு நான் தாண்டே என்னடா சும்மா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் டேம்ப்ரான்ஸ் தான் ரிசர்வேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு என்னடா உளற. ஆமா உங்களை யார் நினைச்சாலும் இன்னைக்கு கூட ஒரு இன்ஜினியரோ டாக்டர் ஆகலாம்டா, ஆனா எங்களை யார் நினைச்சாலும் கோவில்ல பூசாரி ஆக முடியாது மாப்பிள்ளன்னா. ஏ ஒளராதடா சும்மா. கேரளால ஒரு மாவட்டத்துல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பையன் பூசாரி ஆயிருக்கான், தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்துல ஆயிருக்காங்க. நான் சொன்ன மச்சான் யாரோ ஒருத்தருக்கு நடக்கிறனால எல்லாரும் இன்வால்வ் பண்ண முடியுமாடா, வேற மாதிரி கெடு போயிட்டான். சும்மா பேசணும்னு பேசாத, இப்ப உங்களை யாரு பூசாரி ஆனோம் இந்தியன் கிரிக்கெட் டீம் டா. Thank you, that has been my time.